அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் யூனிட் 8-9 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம வீடியோட சார அம்சம் என்னங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படித்து பாருங்கள். நம்ம டேரெக்டாக கேள்விகள் போயிடலாம். இன்றைய தினம் நம்ம பார்க்கறது எந்த கேள்வியிலேருந்து எது வரை அப்படின்னா 550-600 வரை பார்க்குறோம். இது பகுதி 12. இந்த பிடிஎஃப்பில் 51-100 வரையும் பார்க்க போகிறோம். முதலாவது கேள்வி, நான் கண்ட பாரதம் என்ற நூலை தனது விடுதலை போராட்ட வரலாற்றை விளக்கும் விதமாக எழுதியவர் அம்புஜத்தம்மாள். அம்புஜத்தம்மாள் அவர்கள் நான் கண்ட பாரதம் என்ற நூலை தனது விடுதலை போராட்ட வரலாற்றை விளக்கும் விதமாக எழுதினார். 1895 சென்னைக்கு பயணம் மேற்கொண்ட போது சென்னை மகாஜன சபை வழங்கிய வரவேற்புரையை ஏற்க மறுத்த பிரிட்டிஷ் வைஸ்ராய் எல்ஜின் பிரபு. 1895 சென்னைக்கு பயணம் மேற்கொண்ட போது சென்னை மகாஜன சபை வழங்கிய வரவேற்புரையை ஏற்க மறுத்த பிரிட்டிஷ் வைஸ்ராய் எல்ஜின் பிரபு ஆவார். மகாகவி பாரதியின் பாடலை பாடி விடுதலை உணர்வை ஊட்டியவர் அம்புஜத்தம்மாள். தெளிவாக பார்த்துங்க பேரை, அம்புஜத்தம்மாள். நான் கண்ட பாரதம் நூல் அம்புஜத்தம்மாள். மகாகவி பாரதியின் பாடலை பாடி விடுதலை உணர்வை ஊட்டியவர் அம்புஜத்தம்மாள். அம்புஜத்தம்மாள் பிறந்த ஆண்டு 1899. அம்புஜத்தம்மாள் பிறந்த ஆண்டு 1899. யாருடைய எளிமையான தோற்றத்தால் கவரப்பட்டு அம்புஜத்தம்மாள் எளிமையாக வாழ்ந்தார்? அன்னை கஸ்தூரிபாய். அன்னை கஸ்தூரிபாய் அவர்களின் எளிமையான தோற்றத்தால் கவரப்பட்டு அம்புஜத்தம்மாள் அவர்கள் எளிமையாக வாழ்ந்தார். எரிமலை என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? வீர சவார்கர். எரிமலை என்ற புத்தகத்தை எழுதியவர் வீர சவார்கர் ஆவார். 57. உப்பு சத்தியாகிரகத்தின் பொழுது மதுரையில் அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட வீர சவார்கரின் எரிமலை என்னும் புத்தகத்தை விற்றதற்கு கடுங்காவல் தண்டனை பெற்றவர்கள் கிருஷ்ணசாமி, சாதுலால், இளங்கோ. உப்பு சத்தியாகிரகத்தின் பொழுது மதுரையில் அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட வீர சவார்கர் அவர்களின் எரிமலை என்னும் புத்தகத்தை விற்றதற்காக கடுங்காவல் தண்டனை பெற்றவர்கள் கிருஷ்ணசாமி, சாதுலால், இளங்கோ. தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் சுதேசி தினமாக கொண்டாட முடிவு செய்த நாள் 1907 மார்ச் 9. தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் 1907 மார்ச் 9 சுதேசி தினமாக கொண்டாட முடிவு செய்தனர். கிரசண்ட் பத்திரிகையை தோற்றுவித்தவர் லட்சுமி நரசிம்ம செட்டி அவர்கள். கிரசண்ட் பத்திரிகையை தோற்றுவித்தவர் லட்சுமண நரசு செட்டி. 60வது கேள்வி, இந்து முன்னேற்ற மேம்பாட்டு சங்கத்தை உருவாக்கியவர் சீனிவாச பிள்ளை. இந்து முன்னேற்ற மேம்பாட்டு சங்கத்தை உருவாக்கியவர் சீனிவாச பிள்ளை. டம்பாச்சாரி விலாசம், தீபிகை நாடகம் முதலிய நூல்கள் எழுதியவர் ஸ்ரீ தரளு நாயுடு. டம்பாச்சாரி விலாசம், தீபிகை நாடகம் முதலிய நூல்கள் எழுதியவர் ஸ்ரீ தரளு நாயுடு. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் அன்னிபெசன்ட். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக பயணிப்பதனை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியில் பயணிப்பதே சிறந்தது என கூறியவர் அன்னிபெசன்ட் அவர்கள். சென்னையில் யார் தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது? சத்யமூர்த்தி அவர்கள். சத்யமூர்த்தி அவர்கள் தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் சென்னையில் நடைபெற்றது. உப்பு சத்தியாகிரக போராட்டம் யாருடைய தலைமையில் சென்னையில் நடைபெற்றது? டி பிரகாசம். உப்பு சத்தியாகிரக போராட்டம் டி பிரகாசம் அவர்களின் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது. தில்லையாடி வள்ளியம்மை எத்தனையாவது வயதில் மரணமடைந்தார்? 16. தில்லையாடி வள்ளியம்மை 1913 தனது 16வது அகவையில் மரணமடைந்தார். 66. காந்தி எந்த நூலில்
தில்லையாடி வள்ளியம்மையை பற்றி நம்பிக்கைதான் அவரது ஆயுதம் என குறிப்பிட்டார். இந்தியன் ஒப்பீனியன். காந்தியடிகள் தனது இந்தியன் ஒப்பீனியன் என்ற நூலில் தில்லையாடி வள்ளியம்மையை பற்றி நம்பிக்கைதான் அவரது ஆயுதம் என குறிப்பிட்டார். காந்தி வள்ளியம்மையை பற்றி தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மை பெயர் நிலைத்து நிற்கும் என எந்த இதழில் குறிப்பிட்டார்? தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். காந்தி தனது தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் என்ற இதழில் தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மை பெயர் நிலைத்து நிற்கும் என குறிப்பிட்டார். 68. கோஆப்டெக்ஸ் நிறுவனம் தனது 600வது விற்பனை மையத்திற்கு யாருடைய பெயர் சூட்டியது? வள்ளியம்மை அவர்கள். கோஆப்டெக்ஸ் நிறுவனம் தனது 600வது விற்பனை மையத்திற்கு வள்ளியம்மை அவர்கள் பெயரை சூட்டியது. பாரதியார் பிறந்த ஆண்டு டிசம்பர் 11 1882. பாரதியார் பிறந்த ஆண்டு டிசம்பர் 11 1882. 70வது கேள்வி. பாரதியார் உதவி ஆசிரியராக பணியாற்றிய பத்திரிகை? சுதேசமித்திரன். பாரதியார் சுதேசமித்திரன் என்ற பத்திரிகையில் உதவி ஆசிரியராக பணியாற்றினார். இந்தியா என்ற வார பத்திரிகையின் ஆசிரியர் பாரதியார் அவர்கள். பாரதியார் அவர்கள் நடத்திய வார பத்திரிகையின் பெயர் இந்தியா. நியூ இந்தியா என்பது அன்னிபசன் அவர்களின் பத்திரிகை. யங் இந்தியா என்பது காந்தியடிகளின் பத்திரிகை. பாரதி புதுவையில் இருந்தபொழுது வெளியிட்ட பத்திரிகை எது? பால பாரதம். காந்தியடிகள் புதுவையில் தங்கியிருந்த பொழுது வெளியிட்ட பத்திரிகை பால பாரதம் ஆகும். பால பாரதம் ஒரு டேஷ் பத்திரிகை, ஆங்கில பத்திரிகை. பால பாரதம் என்பது ஒரு ஆங்கில பத்திரிகை ஆகும். பெண்கள் மேம்பாட்டிற்காக பாரதி தன்னை அர்ப்பணித்து கொண்ட பத்திரிகை சக்கரவர்த்தினி. பெண்களின் மேம்பாட்டிற்காக பாரதியார் அவர்கள் தன்னை அர்ப்பணித்து கொண்ட பத்திரிகை சக்கரவர்த்தினி. 75. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாட்டில் முதல் தீர்மானத்தினை கொண்டு வந்தவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாட்டில் தனது முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். தமிழ்நாடு எனும் நாளிதழை நடத்தியவர் டாக்டர் பி வரதராஜலு. தமிழ்நாடு எனும் நாளிதழை நடத்தியவர் டாக்டர் பி வரதராஜலு. எந்த சுயமரியாதை இயக்க மாநாட்டில் பிளவு ஏற்பட்டது? ஈரோடு. ஈரோடு சுயமரியாதை இயக்க மாநாட்டில் பிளவு ஏற்பட்டது. 2வது சுயமரியாதை இயக்க மாநாடு ஈரோட்டில் நடைபெற்ற ஆண்டு 1930. 2வது சுயமரியாதை இயக்க மாநாடு ஈரோட்டில் நடைபெற்ற ஆண்டு 1930. தோழர் ஜீவா அவர்கள் தேசிய சுயமரியாதை மாநாடு நடத்திய இடம் கோவை. தோழர் ஜீவா அவர்கள் தேசிய சுயமரியாதை மாநாடு நடத்திய இடம் கோவை. உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை வேதாரண்யத்தில் தொடங்கிய பொழுது தஞ்சை மாவட்ட ஆட்சியாளர் யார்? திரு ஏ ஜே தாரன் அவர்கள். ராஜாஜி அவர்கள் உப்பு சத்தியாகிரகத்தை போராட்டத்தை வேதாரண்யத்தில் தொடங்கிய பொழுது தஞ்சை மாவட்ட ஆட்சியாளராக இருந்தவர் திரு ஏ ஜே தாரன் அவர்கள். 81. இக்கால ஔவையார் என அழைக்கப்படுபவர் யார்? பண்டித அசலாம்பிகை அம்மையார். அசலா ஔவையார் மாதிரியே இருக்காங்க அப்படின்னு வச்சுங்க. இக்கால ஔவையார் என அழைக்கப்படுபவர் பண்டித அசலாம்பிகை அம்மையார். பண்டித அசலாம்பிகை அம்மையாரை இக்கால ஔவையார் என்று அழைத்தவர் திரு வி கல்யாணசுந்தரம் அவர்கள். திரு வி கல்யாணசுந்தரம் அவர்கள் அசலாம்பிகை அம்மையாரை இக்கால ஔவையார் என்று அழைத்தார். தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என அழைக்கப்படுபவர் வேலு நாச்சியார். தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி வேலு நாச்சியார். தென்னாட்டை ஆண்ட பெண் அரசி ராணி மங்கம்மாள்.
தென்னாடு அப்படின்னா வந்து தமிழகத்தோட தென்னாடு. அப்படி தென்னாட்டை ஆண்ட பெண்ணரசி ராணி மங்கம்மாள், தென்னாட்டின் ஜான்சி ராணி அஞ்சலையம்மாள், தென்னாட்டின் ஜான்சி ராணி அஞ்சலையம்மாள், அஞ்சலையம்மாள் அவர்களை தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைத்தவர் காந்தியடிகள் அவர்கள். தமிழகத்தின் அன்னி பெசன்ட் மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள், தமிழகத்தின் அன்னி பெசன்ட் மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது இராணுவத்துடனான காங்கிரஸ் தொண்டர்கள் மோதல் நடைபெற்ற இடம் மதுரை. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது இராணுவத்துடனான காங்கிரஸ் தொண்டர்கள் மோதல் நடைபெற்ற இடம் மதுரை. அரசியல் ரீதியான பாடலை பாடுவதற்காக தடையாணையை கலெக்டர் பாரத கனகசபாவிற்கு பிறப்பித்தார். இதனை அவமதித்து கொக்கு பறக்கதறி பாப்பா என்ற தேசிய பாடலை பாடி 2 ஆண்டு சிறை சென்றவர் என்எஸ் விஸ்வநாதன் தாஸ். அரசியல் ரீதியான பாடல்களை பாடுவதற்காக கலெக்டர் அவர்கள் பாரத கான சபாவிற்கு தடையாணையை பிறப்பித்தார். இந்த தடையாணையை அவமதித்து கொக்கு பறக்கறி பாப்பா என தேசிய பாடலை பாடி 2 ஆண்டு சிறை சென்றவர் என்எஸ் விஸ்வநாதன் தாஸ். குற்றப்பரம்பரை சட்டம் எதிர்ப்பு போராட்டத்தை மதுரையில் நடத்தியவர் ரோசாப்பு துரை என அழைக்கப்படும் ஜார்ஜ் ஜோசப். குற்றப்பரம்பரை சட்டம் எதிர்ப்பு போராட்டத்தை மதுரையில் நடத்தியவர் ரோசாப்பு துரை எனப்படும் ஜார்ஜ் ஜோசப். 90வது கேள்வி, முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் 72 நபர்கள் பங்கு பெற்றனர், அதில் சென்னையைச் சேர்ந்தவர்கள் எத்தனை நபர்கள்? 22. முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்ட நபர்களில் சென்னையைச் சேர்ந்தவர்கள் 22 நபர்கள். காமராஜர் சட்ட மறுப்பு இயக்கத்தின் பொழுது எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்? அலிப்பூர் சிறை. சட்ட மறுப்பு இயக்கத்தின் பொழுது அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் பொழுது எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்? அமராவதி. வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்தின் பொழுது அமராவதி சிறையில் காமராஜர் அடைக்கப்பட்டார். பாரத பயணத்தின் பொழுது எந்த சிறையில் காமராஜர் அடைக்கப்பட்டார்? வேலூர். காமராஜர் அவர்கள் பாரத பயணத்தின் பொழுது வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். காமராஜர் எப்பொழுது காலமானார்? அக்டோபர் 2, 1975. அக்டோபர் 2, 1975 காமராஜர் காலமானார். 95. லால் பகதூர் சாஸ்திரி எந்த ஆண்டு சாஸ்திரியை காமராஜர் அவர்கள் எந்த ஆண்டு பிரதமராக ஆக்கினார்? 1964. கே பிளான் என்ற திட்டம்னு சொல்லுவாங்க, அதன் அடிப்படையில் தான் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை காமராஜர் அவர்கள் 1964 பிரதமராக்கினார். கத்தியின்றி ரத்தமின்றி இந்த பாடல் ராமலிங்கனார் அவர்களால் பாடப்பட்ட போராட்டம். கத்தியின்றி ரத்தமின்றி என்ற பாடலை பாடியவர் ராமலிங்கனார் அவர்கள், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அவர்கள். உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் பொழுது பாடப்பட்டது. உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் பொழுது புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றியவர் யார்? ஆர்யா பாஷ்யம் அவர்கள். ஆர்யா பாஷ்யம் அவர்கள் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் பொழுது புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடி ஏற்றினார். ஆர்யா பாஷ்யம் யாருடைய நண்பர்? பாரதி. ஆர்யா பாஷ்யம் அவர்கள் பாரதியின் நண்பர் ஆவார். 99. சென்னை ஜார்ஜ் கோட்டையில் ஆர்யா பாஷ்யம் எப்பொழுது தேசிய கொடியை ஏற்றினார்? ஜனவரி 26, 1932. உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் பொழுது ஜனவரி 26, 1932 சென்னை ஜார்ஜ் கோட்டையில் ஆர்யா பாஷ்யம் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றினார். 100வது கேள்வி, இந்த பதிவின் கடைசி கேள்வி, சீனிவாச காந்தி நிலையம் எனும் தொண்டு நிறுவனத்தை அமைத்தவர் அம்புஜத்தம்மாள். சீனிவாச காந்தி நிலையம் என தொண்டு நிறுவனத்தை அமைத்தவர் அம்புஜத்தம்மாள். திறந்த பதிவு முடிவடைந்தது. அடுத்து ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.